வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. திருச்செங்கோடு பழைய நீதிமன்றம் பகுதியில் காலியாக உள்ள கட்டிடங்களை வேறு பணிகளுக்காக உபயோகப்படுத்துவது சம்பந்தமாக KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் நேரில் பார்வையிட்டார். திருச்செங்கோடு அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் கூடுதல் வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளை KMDK MLA அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். திருச்செங்கோடு அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு மிதிவண்டிகள் வழங்கினார். திருச்செங்கோடு நகராட்சி ஆணையர் நகராட்சி வளர்ச்சி சம்பந்தமாக KMDK MLA அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். திருச்செங்கோடு சீதாராம் பாளையம் அன்னை தமிழ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி குழுவினர் KMDK MLA அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கபடி போட்டிற்கான அழைப்புகள் வழங்கினர். சேலம் கிழக்கு மாவட்டம் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் DKS ரமேஷ் தலைமையில் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரும் பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெற இருக்கும் கொங்கு எழுச்சி மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பல்லாக்கா பாளையம் கிராமம் ஒரு பொதுமக்கள் KMDK MLA அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கோவில் கும்பாபிஷேக விழா அழைப்புதல் வழங்கினர். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை KMDK MLA அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். திருச்செங்கோடு விட்டாம்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் விழா மேடை கட்டுமான பணியை KMDK MLA அவர்கள் நேரில் பார்வையிட்டார். திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூர் ஊராட்சி குன்னங்கல் பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு மாவட்ட கவுன்சிலர் கரைப்புதூர் கொங்கு ராஜேந்திரன் அவர்கள் நிதியில் 70 மாணவ மாணவிகள் அமரக்கூடிய வகையில் டெஸ்க் பெஞ்ச் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் தீரன் சின்னமலை கவுண்டரின் திருவுருவச் சிலை ஞாயிற்றுக்கிழமை நிறுவ உள்ள நிலையில் விழிப்புணர்வு வாகன பேரணி ஏற்பாடு செய்யப்பட்ட இருந்த நிலையில் பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்து அரூர் கொங்கு மேலாளர் கவுண்டர்கள் சங்கத்தினுடைய தலைவர் சந்திரசேகர், செயலாளர் சேகர், பொருளாளர் தங்கராசு அவர்களுடன் KMDK மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜி அசோகன் மற்றும் நிர்வாகிகளை கைது செய்தனர். இதனையடுத்து கைது நடவடிக்கையை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகள் வன்மையாக கண்டித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.